மற்றும் பல சுவையான பிஸ்கிட்ஸ் அனைத்து ஐரோப்பிய சந்தைகளிலும் கிடைக்கும் உத்தியோகபூர்வ விநியோக லிமிடெட் குவாலிட்டி சப்ளை ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் காயமடைந்தோரின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக உயர்வு கோவிஷீல்டு தடுப்பூசி ஏற்றப்பட்ட இந்தியர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டாய தனிமைப்படுத்தலை நீக்கியது இங்கிலாந்து தென்சீன கடல் பகுதியில் அறியப்படாத பொருள் மீது மோதிய அமெரிக்க அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பலினால் அமெரிக்க படையினர் பதினைந்து பேர் காயம் அமெரிக்க இராணுவத்தினரினால் தாய்வான் இராணுவத்தினருக்கு அளிக்கப்படும் போர் பயிற்சி ஐரோப்பிய ஒன்றியத்தினால் பிரான்சுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை நடுவானில் வந்த அதிர்ச்சி தகவலால் அவசரமாக தரையிறக்கப்பட்ட பயணிகள் விமானம் ஜப்பானில் டோக்கியோ நகரில் நேற்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இது ட்ரிக்டரில் ஆறு தசம் ஒன்றாக பதிவானது என முதலில் தெரிவிக்கப்பட்டது அதன் பின்பு ஐந்து தசம் ஒன்பது என குறைத்து அறிவிக்கப்பட்டது இந்த நிலநடுக்கத்திற்கு ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் என்று முதற்கட்ட தகவல் தெரிவித்தது இந்த நிலையில் காயமடைந்தோர் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டாக உயர்ந்துள்ளது என கியோடா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது அவர்களில் மூன்று பேரின் நிலைமை கவலைக்குரிய வகையில் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து அரசு இந்தியாவின் கோவிஷீல்டு தடுப்பூசியை சமீபத்தில் அங்கீகரித்தது எனினும் இந்த தடுப்பூசி போடப்பட்ட இந்தியர்கள் இங்கிலாந்து சென்றால் நாள் பத்து கட்டாய தனிமைப்படுத்தல் தொடரும் என அறிவித்திருந்தது இது இந்தியாவுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது இங்கிலாந்தின் இந்த நடவடிக்கைக்கு பதிலடியாக அந்த நாட்டிலிருந்து இந்தியா வருவோருக்கு பத்து நாள் கட்டாய தனிமைப்படுத்தல் என மத்திய அரசு அறிவித்தது இந்த நிலையில் இரண்டு டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்ட இந்தியர்களுக்கு இங்கிலாந்தில் தனிமைப்படுத்தல் தேவையில்லை என இங்கிலாந்து நேற்று அறிவித்துள்ளது இது பதினோராம் தேதி முதல் அமல்படுத்தப்படுவதாக இங்கிலாந்து தூதுவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது டுவிட்டரில் இந்தியர்கள் கோவிஷீல்டு அல்லது இங்கிலாந்தால் அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசியின் இரண்டு டோஸ்களையும் செலுத்திக் கொண்டவர்கள் இங்கிலாந்திற்கு வரும்போது அவர்கள் கட்டாய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கப்பட மாட்டார்கள் அக்டோபர் பதினோராம் தேதி முதல் இந்த நடைமுறை பின்பற்றப்படும் கடந்த மாதத்தில் இங்கிலாந்திற்கு முக்கியமான தருணத்தில் ஒத்துழைப்பு கொடுத்த இந்திய அரசுக்கு நன்றியன்று என்று அலெக்ஸ் எலிஸ் பதிவிட்டுள்ளார் அமெரிக்காவுக்கு சொந்தமான அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல் ஒன்று தெற்கு சீன கடற்பகுதியில் அறியப்படாத பொருள் ஒன்றின் மீது மோதியதால் அமெரிக்க படையினர் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் யுஎஸ்எஸ் எஸ் கெனடிக்கெட் என்று அந்த கப்பல் சனிக்கிழமையன்று நீருக்குள் அடியில் அந்த பொருள் மீது மோதியதாக தெரிவித்துள்ள அமெரிக்க அதிகாரிகள் இந்த மோதல் எதனால் நடந்தது என்பது குறித்து இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்று கூறியுள்ளனர் தாய்வான் வான் பாதுகாப்பு மண்டலத்தில் சீன போர் விமானங்கள் நுழைந்ததாக அப்பிராந்தியத்தில் ஏ ஏற்கனவே பதற்றம் உண்டாகியிருந்த நிலையில் இது நிகழ்ந்துள்ளது யுஎஸ் எஸ் நீர்மூழ்கி கப்பல் தற்போது அமெரிக்க பிராந்தியமான குவாமை நோக்கி பயணித்து வருகிறது என்று அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தெற்கு சீன கடல் பகுதி சர்வதேச அளவில் சர்ச்சைக்குரிய பகுதிகளில் ஒன்றாக உள்ளது இக்கடல் பகுதியில் பெரும்பாலான பகுதி தமக்கே உரியது என்று சீனா கூறி வருகிறது ஆனால் அப்பிராந்தியத்தில் உள்ள பிலிப்பைன்ஸ் மலேசியா தாய்வான் வியட்நாம் உள்ளிட்ட நாடுகள் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் சீனாவின் கூற்றை மறு வருகின்றன இந்த பிரச்சினையில் சீனாவை எதிர்க்கும் அமெரிக்கா பிற நாடுகளுக்கு ஆதரவளித்து வருகிறது அமெரிக்க ராணுவத்தின் சிறப்பு பயிற்சி பெற்ற வீரர்கள் சிறு குழுக்களாக சுழற்சி முறையில் தாய்வான் ராணுவத்தினருக்கு போர்பயிற்சி அளித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த பயிற்சி குறித்து கருத்து தெரிவிக்க அமெரிக்கா மறுத்துள்ள நிலையில் தாய்வானை சீன ராணுவத்தின் அச்சுறுத்தலில் இருந்து பாதுகாக்க அமெரிக்கா சார்பில் வழங்கப்படும் ராணுவ ஒத்துழைப்பு தொடரும் என பெண்டகன் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இது குறித்து தாய்வானும் கருத்து தெரிவிக்க மறுத்துள்ள நிலையில் அமெரிக்காவின் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை பெயர் குறிப்பிடாத அமெரிக்க அதிகாரிகள் சொன்னதின் அடிப்படையில் தாய்வான் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது பிரித்தானியாவுக்கு சொந்தமான தீவு பகுதியில் பிரான்ஸ் மீனவர்களை மீன்பிடிக்க அனுமதிக்காவிட்டால் அந்த தீவுகளுக்கு மின்சாரத்தை துண்டித்து விடுவோம் என பிரான்ஸ் எச்சரித்திருந்தது பிரித்தானியாவுக்கு சொந்தமான சனல் தீவுகளில் ஒன்றான ஜெர்சி தீவு பகுதியில் மீன்பிடிக்க பிரான்சுக்கு சொந்தமான நாற்பத்தி ஏழு மீன்பிடி படகுகள் அனுமதி கோரியிருந்தன ஆனால் அந்த நாற்பத்தி ஏழு படகுகளில் பனிரண்டு படகுகளுக்கு மட்டுமே பிரித்தானியா உரிமம் வழங்கியது ஜெர்சி தீவுக்கு பிரான்சில் இருந்துதான் மின்சாரம் செல்கிறது ஆகவே தங்கள் நாற்பத்தி ஏழு படகுகளும் பிரித்தானியா உரிமம் வழங்கவில்லை என்றால் மின்சாரத்தை துண்டித்து விடுவோம் என பிரான்ஸ் எச்சரித்திருந்தது பிரெக்ஸிட்டுக்கு பின் இரு நாடுகளுக்கும் உரசர்கள் இருந்து கொண்டே இருந்த நிலையில் அவ்வப்போது இதுபோல் எச்சரிக்கை விடுப்பதை பிரான்ஸ் வளமையாக்கிக் கொண்டது அத்துடன் பிரித்தானியாவுக்கு எரிபொருள் மின்சாரம் முதலான விடயங்கள் வழங்கப்படுவதை தடுக்குமாறும் பழிவாங்கும் நடவடிக்கையாக வரிகள் விதிக்குமாறும் ஐரோப்பிய ஒன்றியத்தை பிரான்ஸ் வலியுறுத்தியது ஆனால் எதிர்பாராத திருப்பமாக ஐரோப்பிய ஆணையம் பிரித்தானியாவை எச்சரிப்பதை தவிர்த்து உடனடி தீர்வு காண முயற்சி செய்யுங்கள் என பிரான்சுக்கு தெரிவித்துள்ளது அத்துடன் பிரான்ஸ் ஜனாதிபதி தன் நாட்டின் லாபத்திற்காக ஐரோப்பிய ஒன்றியத்தை ஆயுதமாக பயன்படுத்துவதாகவும் ஐரோப்பிய ஆணையம் பிரான்சை குற்றம் சாட்டியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இருந்து புறப்பட்ட பயணிகள் விமானம் திடீரென துருக்கி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜசீரா ஜீராஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான பயணிகள் விமானம் புறப்பட்ட சில நேரத்தில் நிறுவனத்திற்கு வடிகொண்டு மிரட்டல் வந்துள்ளது இதனையடுத்து விமானம் உடனடியாக விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டு பயணிகள் அனைவரும் பத்திரமாக வெளியேற்றி பாதுகாப்பான இடத்தில் வைத்து முழுமையாக சோதனை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஜசீரா ஏர்வேஸ் நிறுவனம் அறிக்கையொன்றை வெளியிட்டது அதில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைத்தது பின் தகவலை மதிப்பீடு செய்யப்பட்டதில் அது நம்பகரமானதாக கருதப்படவில்லை இருப்பினும் மிகுந்த எச்சரிக்கையுடன் எங்கள் பயணிகள் மற்றும் விமான குழுவினரின் பாதுகாப்பிற்கான பணியில் குவைத் மற்றும் எங்கள் நெட்வொர்க்கை சுற்றியுள்ள அதிகாரிகளுடன் ஜெசீரா யாவீஸ் ஈடுபட்டது முன்னெச்சரிக்கையாக அனைத்து விமானங்களுக்கும் கூடுதல் சோதனை நடவடிக்கைகள் வழங்கப்பட்டுள்ளன என ஜெசீரா யாவீஸ் அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஜெசீராவின் பாதுகாப்பு குழு நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது இந்த நேரத்தில் பயணிகள் சந்தித்த தாமதங்களுக்கு விமான நிறுவனம் மன்னிப்பு கேட்கிறது என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது அந்த குறிப்பிட்ட விமானத்திற்கு மட்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படவில்லை அந்த நேரத்தில் செயற்பட்ட அனைத்து குவைத்து விமானங்களுக்கும் மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது